ஸோ பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட்டுகளை பேஸ் பண்ணி ஒரு டாஸ்க் பிக் பாஸ் வச்சிருக்காரு, அது நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ அதில் வந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான பதில்கள் எல்லாமே வெடிக்க போதா இல்லை அது புஷ்பான மாதிரி அப்படியே சைலண்ட் ஆகி போதா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் போட்டுருங்க மக்களே. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் வீடியோவை பல பேருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணோம், ப்ரொமோட் பண்ணோம். தயவு செய்து லைக் போட்டுருங்க ஐயா, ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த டாஸ்கோட ரீல்ஸ் என்னன்னா, ஒருத்தர் போய் ஒரு சீட் எடுப்பாங்கள, அதுல ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அந்த ஸ்டேட்மெண்ட் யார் யாருக்கு பொருந்தும் அப்படின்றத காரணத்தோட சொல்லணும் அப்படின்றதான் பாயிண்ட். தீபக் ஃபர்ஸ்ட் போய் எடுக்கிறாரு, 100 கேமரா அவங்க இந்த வீட்டில் இருக்கிற எல்லா கேமராலையும் பதிவானவங்க ஒரு நபர், எங்க போனாலும் அவங்க தான் கேமராவில் இருப்பாங்க. ஆனா சௌந்தர்யா எல்லா இடத்துலையும் கேமரா ரிசீவ் பண்ற ஒரே ஆள் யாருன்னா சௌந்தர்யா அப்படின்னு சொல்றாரு. உண்மை அதே மாதிரி எந்த கேமராலையும் ரிஜிஸ்டர் ஆகாம தப்பிச்சுட்டே இருக்காரு, சுத்தமா தெரியாத ஒரு நபர் யாருன்னா ரஞ்சித் சார். அவர் வீட்டில் எதுக்கு இருக்காரு, ஏன் இருக்காருன்னு நமக்கே தெரியல. அடுத்து சத்யா வந்து அப்பாவி அப்படின்னா, ஒரு டால் மேட்டர்ல ராணுவம் வந்து அப்பாவாயிட்டான், பவித்ரா கிட்ட ஏமாந்துட்டான், இது கூட தெரியாம ஏமாந்துருக்கான்ற கேட்டகரியில கரெக்டா தான் இருந்துச்சு. பாவி இவர் வந்து எப்படின்னா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பாரு, அவனை எல்லாம் தெரியும் அந்த கேட்டகரியில. சோ ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் அருணுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ரியாக்ட் பண்ணி இப்ப எருமலி மாதிரி பேசிட்டு இருக்கான், ஜாலியில இருந்து எருமலி மாதிரி டிரான்ஸ்பர்மேஷன் ஆயிருக்கான். எங்களெல்லாம் விட்டு அவன் முன்னாடி ஓட்டான், முன்னாடி ஓடுனது அவருடைய திறமை, நீ இன்னும் பின்னாடியே உட்காந்துட்டு இருந்தீங்க, அது உங்களோட முட்டாள்தனம். அடுத்து பவித்ரா என்ன சொல்றானா, இவெல்லாம் எதுக்குடா அந்த கேம்ல வச்சிருக்கீங்க அப்படின்றதுதான் டாபிக். சோ தீபக் சார் வந்து அரகண்டா ஆட்டிடியூடா இருக்காரு, இவரெல்லாம் ஏன் இந்த கேம்ல இருக்கணும் அப்படின்றதுலாம் நான் யோசிச்சிருக்கேன், அதனாலதான் இவர் ஏன் கேம்ல வச்சிருக்கீங்க நான் கேட்கறேன்றது கரண்டா சொல்ல, முன்னாடி நிகழ்வுகளை தான் சொல்றாங்க. முன்னாடி வந்து டவுனா இருந்தாரு இதெல்லாம் இருந்தது, பட் இப்போ தீபக்கோட கிராஃப் ஐயா தான் போகுது அதுல மாற்றுக்கிறதுல. சோ தர்ஷாவை ஏன் வீட்டை விட்டு வெளியேற்றினாங்க, அவங்க இன்னசென்டா இருந்தாங்க, ஃபன்னா இருந்தாங்க, எதுக்கு மக்கள் வெளியேற்றினாங்கன்னு எனக்கு தெரியல, அதனால மக்களை பார்த்து கேட்கறேன்ற மாதிரி கேட்டு முடிச்சிட்டாங்க. முத்துக்குமார் சீரியஸா காமெடியா எடுத்துப்பாங்க, ராணுவ கிட்ட ஒரு சீரியஸா வச்சு கும்மா குத்து குணிய வச்சு குத்து குத்துன்னு குத்துனா கூட அவனுக்கு ஒண்ணுமே புரியாது, அவன் எல்லாத்தையும் ஜோக்கா தான் எடுத்துப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காமெடிய சீரியஸா எடுத்துக்கிறது ஜாக்லின், நிறைய இடத்துல அவங்க சீரியஸா எடுத்துற மாதிரி எனக்கு தோணுது, நான் பாத்திருக்கேன்னு சொல்றாரு. சோ அவரு கூட ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சண்டை வந்திருக்குல்ல அந்த காஃபி மேட்டர்ல, அது இவங்க ஃபன்னா பேசல, ஜாக்லினை பத்தி அவங்க இதுவா பேசுவாங்க, அதுக்கு ரியாக்ட் பண்ணிருப்பாங்களே அந்த காரணத்தை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. அடுத்து சிவகுமார், இவன் வந்து என்னன்னா சொப்பு சாமா வச்சு விளையாடுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்றது தான். விஷால் மற்றும் தர்ஷிகா சொப்பு சாமா கொடுத்தா அழகா விளையாடிட்டு இருப்பாங்க, அழகா இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்குன்ற மாதிரி கலாச்சு விட்டாரு. அடுத்து ஒரு கேள்வி இருக்காருல்ல, அதுக்கு தான் தெரியல, இவன் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்றதுக்கு ஸ்ரீ பிக் பாஸே கதற விட்டாருன்னு நினைக்கிறேன். அத்தனை வாட்டி எச்சரிக்கை கொடுத்து அதுக்கு ஒரு பதில் தெரியல, அவரு மஞ்சுரி போறாரு ஆனந்தி போறாரு இதெல்லாம் போயிட்டு கடைசியில ரஞ்சித்னு வந்தாரு, அதான் ஆன்சர். சோ இவருக்கு எது கொடுத்தாலும் சரிப்பட்டு வரமாட்டேன், இந்த வீட்டுல இருக்கிறதுக்கே சரி கிடையாதுன்னா ரஞ்சித் சார் தான் அப்படின்றதான் பாயிண்ட். அதை சொல்லவங்க சிவா, இதை புரியறதுக்கு இவ்வளவு நேரமா அப்படின்றது தோணுச்சு. அடுத்து தர்ஷிகா வந்து பாத்தீங்கன்னா, சோ இவனுக்கு கிச்சன்ல இவங்களை நம்பி எந்த பொருளையும் வைக்க முடியாது, அது வேற யாரும் இல்ல சாச்சனா தான், சோ எல்லாத்தையும் திருடிட்டு களவாண்டு போவோம். அந்த இவங்களை நம்பி வைக்க முடியாதுன்ற கேள்வி யாருக்கு வந்து பாருங்க, தர்ஷிகாக்கு. சாச்சனா அங்க அனுஷிட்டா விஷாலோட மூஞ்சிலாம் பாக்கணுமே சிரிக்கிறாங்க, திருட்டு களவானிங்களா நீங்க தான்டா. அடுத்து கிச்சன் கண்டென்ட், கிச்சன்ல கண்டென்ட் இல்ல, கிச்சன் இருந்தாதான் அவங்களோட கண்டென்ட்டே இருக்கணும். ரஞ்சித் அதுலயும் சொல்றாங்க, ரஞ்சித் சார் நான் கிச்சன்ல சப்பாத்தி மேட்டர் நிறைய பாத்திருக்கேன், ஆனால் ரஞ்சித் சார் இல்லைன்னா எனக்கு சப்பாத்தி கிடைக்காதுன்றதால் ரஞ்சித் சேஃப் ஆன்சர். சௌந்தர்யா வந்து இவனை நம்பி எதுவுமே சொல்ல முடியாதுன்ற மாதிரி, சாச்சனா மூக்க உடைச்சிட்டாங்கன்றதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சாச்சனா கிட்ட இங்க ஒரு குரூப்ல பேசினான்னா அப்படியே ஒட்டுமொத்தமா அங்க போய் மாத்தி 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 கோத்து விடுறது, மாத்தி மாத்தி நம்பிக்கை தம்மை இல்லாத ஒரு நபர்னா சாச்சனா. சோ இங்க ஒண்ணு சொன்னா எல்லாருக்கிட்டையும் போய் பத்த வச்சு எல்லாத்துக்கிட்டையும் போட்டு விடுறதுன்ற மாதிரி சாச்சனா முகத்திரியே கிழித்து விட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சூப்பர். அடுத்து சோ இவங்கிட்ட என்ன சொன்னாலும் வேஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராணுவ கிட்ட என்ன சொன்னாலும் புரியாது, எதுவுமே தெரியாது, எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதே வேஸ்ட்ன்ற மாதிரி ராணுவம் கரெக்ட் தான். மஞ்சுரி நம்பவே முடியாதுன்னும் போது அப்பட்டமா, ஐ மீன் சாச்சனா கிட்ட எது சொன்னாலும் வந்து அவன் மறைக்க முடியாது, அவன் வந்து மறைக்கணும்னு நினைச்சா அப்பட்டமா மாட்டிப்பா, அதனால சாச்சனா. நாடகம் போறது யாரா, சிவகுமார் வந்து இங்க நாடகம் தான் போட்டிருக்காரு, ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு ரீசனுக்காக நாடகம் போட்டு நடிச்சிட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. ராயன் ஆடிய ஆட்டம் என்ன அப்படின்ற கேட்டீங்கல்ல, ராணுவ பிராங்க்ல ஒரு ஆட்டம் போட்டல, அந்த ஒரு பிராங்க் ஆட்டம் தான் இருந்ததே தவிர அதுக்கப்புறம் நீ ஒண்ணுமே இல்ல. சோ ஆட்டம் எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஆட்டம் ஸ்டார்ட் ஆகாம இருக்காரு இந்த பிக் பாஸ் வீட்டுல. ரஞ்சித் சார் எப்ப சார் கேம்ல வருவீங்க, இன்னர் சைடு எப்ப காட்டுவீங்க, நீங்க எப்ப உள்ள வருவீங்கன்ற மாதிரி சொன்னாரு, பல பேரும் அதுதானே எதிர்பார்க்கிறோம். ஓகே, அடுத்து விஷால். சோ இவன் யோகியன் தான், எப்ப கேம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்றது ராயனை பத்தி சொல்றாரு, கேம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம இருக்காரு, இன்னும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணும், பாய்ஸ் பொருள் வந்து இது பண்ணு அப்படின்றத சொல்றாரு. ஆனா அது ரஞ்சித் சாருக்கும் பொருந்தோம், ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். சோ நீ ஒரு விளையாட்டு விளையாடுறப்பாரு அப்படின்ற கேட்டகிரியிலே சௌந்தர்யா. சோ சம்டைம்ஸ் வந்து நீங்க பேசிட்டு இருக்கும் போது நடுவில் அன்வான்டா டாக்ஸ் வந்து எக்ஸ்பிரஷன் கொடுக்கறதுலாம் இரிட்டேஷனா இருக்கு, இதெல்லாம் பண்ணாதீங்க சௌந்தர்யான்ற மாதிரி விஜய் விஷால் அது அப்பத்துல இருந்து சொல்றாருல. இதேதான் இவரும் பண்றாரு, மத்தவங்க பேசும்போது கவுண்டர்ன்ற பேர்ல இவர் என்ன போடுறாரு, எப்படின்னா நம்ம சொல்றோம் அதே விஷயத்த நம்மளும் பண்றோம் அப்படின்றதான் பேஸ் பாயிண்ட்.
அடுத்து ஜாக்லின், ஸோ பாடுறதுக்கு பாடுறதுக்காக உன் திருவாயை திறக்காத பவித்ராக்கு அது தெரியும். அதுவே பாட்டாவே பாடிட்டியா அப்படின்ற கேட்டகரியில் ஜெஃப்ரி, சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி ஒரு பாட்டு பாடுவான்ல ஜெஃப்ரி, அதுக்கான காரணம். ராணாவை வந்து பாய்சன் வந்து ஜாக்லினா, என்ன பாய்சன் தெரியல, நேற்று அன்ஷிதா கூட அந்த டீல் போட்டு இது பண்ணிட்டாங்க அது இது பண்ணிட்டாங்கன்னு, உனக்கு புரியுதா இல்லையாடா அன்ஷி, உனக்கு புரியுமா இல்லையா தெரியல, உன்ன மாதிரி முட்டா பயிலா இருக்கணுமா புரியல ராணுவ, நேத்து உன்ன மாதிரி அப்பாவியா இருந்து போயிட்டு பவித்ரா கிட்ட பொம்மை கொடுத்துட்டு வந்தியே அதுதான் முட்டாள்தனம், இதுல என்ன பாய்சன், அவங்க பொம்மைய இது பண்றதுக்காக பேச்சுவார்த்தை பண்ணாங்க, என்ன கேக்குறேன், அவங்களோட பொம்மைய அவங்க வந்து சேவ் பண்றதுக்காக பேச்சுவார்த்தை நடத்திதான் அதை கன்சல்ட் பண்ணி தான் வாங்க முடியும், அதுல அதை வச்சு ஒரு விஷம்ன்ற மாதிரி ரீசன் கொடுக்குறாரு, ரீசனும் கொடுக்க தெரியல, ஆளும் செலக்ட் பண்ண தெரியல, நீங்க எல்லாம் எதுக்கு கேமுக்கு வந்திருக்குன்னு புரியல, சீரியஸ்லி புரியல, விஜய் சேதுபதி எபிசோட்ல கேட்டா பதில் இல்ல, அப்ப எதுக்குடா வாய் பாசுறீங்க, எதுக்கு இதுல செலக்ட் பண்ணிருக்காங்க பாரு ஒரு நல்ல பிளேயருன்ட்டு, வாய் மட்டும் மத்த இடத்துல பேசுறாரு, ஒரு டாபிக்கை பேஸ் பண்ணி ஒரு பதில் சொல்ல சொன்னா வாயில வரல, சரி முதல் ஆப்ஷன் தான் அப்படி பண்ணாருன்னு பார்த்தா, ரெண்டாவது ஆப்ஷன் அப்படியே வந்து பாய்சனே பாய்சம் மாதிரி கொடுப்பாங்க, அதுக்கு என்னன்னா வீக்கெண்ட்ல வந்து சௌந்தர்யா அப்படி பேசுறான்ட்டு, அதுக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தெரியல, ஸோ ஆக மொத்தத்துல எதுக்குதான் இருக்காருன்னு தெரியல, ராணுவம் சிம்பிளி வேஸ்ட், இதுல வேற முத வாரம் அவருக்கு ஒரு ஃபயர் விட்டோம் பாருங்க, என்ன அடிச்சுக்கணும் என்னையே நானே தேவையா தேவையான என் மூஞ்ச பார்த்து நானே கேட்டுக்கணும் போல இருக்கு மக்களே. அடுத்ததா பாத்தீங்கன்னா அன்ஷிதா, கிட்டவா எட்டப்போ, ஸோ அன்ஷிதாவை பொறுத்த வரையும் ஆனந்தி தான் ரொம்ப பாசிட்டிவான பர்சன் அப்படின்றதால கிட்ட வச்சுக்கணுமா கூடயே சேர்த்து வச்சுக்கணுமா, அதனால எட்டப்போன்றது ஜாக்லின், என்னன்னா அதுல சொல்றாங்க ஜாக்லின் நேத்து இன்சிடென்ட்ல பண்ணால விஷத்தன்மை விஷத்தன்மை இருக்கிறது ஜாக்லின் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எட்டப்போன்ட்டு. நேத்து இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பக்கம் வந்து மஞ்சுரி எலிமினேட் பண்றதுக்காக விளையாடுனா அது கேமு, ஜாக்லின் என்னை காப்பாத்தினதுக்காக விளையாடுனா அது தப்பான், எப்படி பாத்தீங்களா மக்களே, இதுதான் வந்து தப்பான கான்ட்ரடி தான் வன்மம்ன்றது, சோ என் பொம்மைய ஒருத்த காப்பாத்தி வச்சிருக்கா அவளுக்காக நான் வாக்குறுதி கொடுத்திருக்கேன் அதை நிக்கிறது இவங்களுக்கு தப்பா, சோ இட் இஸ் நாட் ரைட், அதான் முழுக்க முழுக்க வன்மத்திலும் பொறாமையிலும் இருப்பது அன்ஷிதா அப்படின்றது கிளியர் கட்டா தெரியுது. ஓகே அடுத்து ஆனந்தி வந்து இவங்க தான் சுத்தம்பா அப்படின்ற கேட்டகிரில பவித்ரா, கிளென்லினஸ்னா பவித்ரா, சோ இவங்க சுத்தமோ சுத்தம் அப்படின்னா கேட்டகிரில சாச்சனா, குளிக்கிறது எது பண்றதாலும் சுத்தமே இல்லாத ஒரு நபர் தான் சாச்சனான்னு முடிச்சிட்டாங்க. அடுத்து ஜெஃப்ரி வந்து குழந்தையா இருக்கு, இவங்க ஒரு குழந்தையா, இவங்களுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கணும் போது ரஞ்சித்து தப்ப கூட ஒரு பக்குவமா சொல்லுவாருன்றதை சொன்னாரு, இவெல்லாம் ஒரு குழந்தையா சாச்சனா எல்லா சாக்லேட் ப்ராப்ளத்தெல்லாம் எடுத்து பேசுறான் அதனால இவெல்லாம் குழந்தையே கிடையாது அப்படின்னாம சொல்லி முடிச்சிட்டாரு. அடுத்து அருண், இவனுக்கு ஏன் இவ்வளவு கிளாப்ஸ் வருது அப்படி என்ன பண்ணிட்டான்ற மாதிரி மக்களோட கேள்வி, முத்து வந்து பேசதானே செய்யறான் அதுக்கு ஏன் கிளாப்ஸ், இந்த கேம் ஷோவை பத்தி பேசணும் ஏன் முதல்ல, பேச்சு திறமை தான் ரொம்ப முக்கியம், நீங்களும் முத்து ஓவர் டெஸ்டோ ட்ரை பண்றீங்க ஆனா ஒர்க் அவுட் ஆகல, சோ இவன் ஒரு நல்ல பிளேயர் தான் நான் கண்டுக்கவே இல்லை அப்படின்ற கேட்டல, தீபக் வந்து டாஸ்க் கேப்டன்சி எல்லாமே பயங்கரமா பண்றாரு, மக்கள் ஏன் கண்டுக்க மாட்டீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு, இதுக்கப்புறம் மக்கள் கண்டுப்பாங்க. அருண் சாச்சனா இந்த பேர் கியூட்டா இருக்கும் போது, அருண் மற்றும் ஆனந்தி பேர் வாஸ் கியூட்டா இருக்கு அந்த டாஸ்க்லன்னு, விஜய் டெலிவிஷன் ப்ரோமோல அப்படியா போட்டீங்க, தர்ஷிகா மற்றும் விஷாலோட லவ் கண்டென்ட் ப்ரோமோட் பண்றீங்களே ப்ரோமோல, இங்க லைவ்ல பாத்தீங்கன்னா அவங்க சொன்னது வேற நபர், ஆனா நீங்க போட்டு ப்ரோமோட் பண்றது வேற நபரா இருக்கே, நல்லா பண்றீங்க சார். அடுத்து இந்த பேர் கியூட்டுன்னு பண்றேன்னு நினைச்சேன்னு ஒண்ணு பண்றாங்க, ராயன் மற்றும் ஜாக்லின் மற்றும் ராயனா, சோ அக்கா தம்பின்னு மாதிரி ஒரு பண்றதுலாம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்றாங்க, எங்க கோவா கேங்கோட வைப்ஸ் பயங்கரமா சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குங்க சாச்சனா, தெரியலையா நீங்க பண்றீங்களே அண்ணன் அண்ணன் தங்கச்சின்னு ஒண்ணு பண்றீங்களே அது சூப்பரா இருக்கா அருமையா இருக்கா செம்மையா இருக்கு போங்க. அடுத்து ரஞ்சித் ஆர்வக்கோளாறு யாருன்னா ராணவ், சோ நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணுவோம் அதனால ஆர்வக்கோளாறு, ஆர்வமே இல்லாத கோளாறு யாருன்னா சிவகுமார், பேச்சு மட்டும்தான் இருக்கு செயல்பாடு இல்ல வெறும் வாயிலே வட சொல்றான் அப்படின்ற கேட்டகரி. அடுத்து மூணு சீட் எக்ஸ்ட்ரா இருந்தது, அது பிக் பாஸே வந்து ஜாக்லின் சௌந்தர்யா அன்ஷிதா செலக்ட் பண்ணாங்க, ஜாக்லின் இவன் பேசினா நல்லா இருக்கும் போது முத்து பேசுறது ரசிக்கும்படி இருக்கும், வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி கிட்ட பேசுறது சர்க்காரிஸ்டிக்கா இருந்த இதெல்லாம் செமையா இருக்கும், எனக்கு முரண்பாடு இருந்தாலுமே அவன் பேசுறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவன் பேசாம இருக்கணும்ன்ற மாதிரி விஷாலுக்கு ஒரு கொட்டு என்னன்னா, ஸோ மற்றவங்க வந்து பேசும்போது கவுண்டர் போட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அது தப்பா இருக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது விஷால்ன்ற மாதிரி நேராக விஷாலுக்கு ஒரு அடி, ஏன்னா பலவாடி பேசும்போது கவுண்டர் போறதே ஒரு வேலையா நினைச்சிருக்காருல அடி. அடுத்து சௌந்தர்யா, இந்த ஆளு மூளையை வீட்டில் வச்சுட்டு வந்திருக்காருன்னு போது சத்யா, அவருக்கு பாடி மட்டும்தான் இருக்கு மூளை இல்லை ஒன்றும் பண்றது இல்லை காணாம போயிடுச்சுன்னு முடிச்சு விட்டாங்க. அடுத்து மூளையை யூஸ் பண்ணாத நபர் வந்து ராயன், கரெக்டா அவன் யோசிக்கிறான் பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டேங்கிறாங்கன்றத சொல்லிட்டாங்க. ஜெஃப்ரியை யூஸ் பண்றான் பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டாங்கன்ற மாதிரி இவங்க என்ன சொல்றாங்க, நான் குரூப்பா இருந்தாலும் நான் இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்க முடியும், அருண் மாதிரியோ விஷால் மாதிரி இல்ல அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்றாங்க. அன்ஷிதா, ஐயோ வேலை செய்யறதுக்கே வக்கு இல்லப்பா, வேலை செய்யும் வேலை மட்டும் செய்யறதுக்கு செமையா இருப்பாங்கன்னு போது பவித்ரா, எல்லா டைமும் ஒர்க் பண்றாங்க பவித்ரா, ஸோ இவங்க வந்து வேலையை அந்த மூளையை வச்சு வேலை வாங்குவான் அப்படின்றதான் பாயிண்ட் முத்துக்குமாரை சொல்றாங்க. ஸோ அவங்க மற்றவங்களோட இவனோட மூளையை பயன்படுத்தி மற்றவங்க கிட்ட இருந்து வேலை வாங்கிப்பான் அவங்களையும் யோசிக்க வைப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சது.
ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக், மக்களே அந்த லைக் போட்டால் தான் பல பேருக்கு போய் சென்றடையும். மறக்காமல் லைக் போட்டுருங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி தொடர்ந்து இணைஞ்சிருங்க. பாய் கைஸ்.